முன்னின்றே தொழுது ஏத்தி முத்தா என்று எடுத்தருளி பண்ணும் இதை திருப்பதிகம் பாடி மகிழ்ந்து ஏத்துவார். அந்நின்று வணங்கி போய் திருவூரல் அமர்ந்திரஞ்சி கண்ணி மதில் மணிமாட காஞ்சி மாநகர் அணைந்தார் என்று காஞ்சிபுரத்துக்கு போறார் என்று தெரிகிறது. போகிற வழி திருவூரல் வழியாக போறார். திருவூரலுக்கு ஞானசம்பந்தர் தேவாரம் இருக்கிறது. அங்கிருந்து இப்போ கன்னிமதில் மணிமாட காஞ்சி மாநகர் அதனால் கன்னிமதில் கன்னின்னு இந்த இடத்துல சொல்லப்படுவது துர்க்கை. இந்த மதிலுக்கு பேரே துர்க்கம்னு தான் பேர். காம்பவுண்ட் வாளுக்கு பேர் துர்க்கம்னு பேர். அதில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு துர்க்கைன்னு பேர். அதனால தான் அவளுக்கு வடவாயிற்செல்வின்னு பேர். வடக்கு நோக்கி தான் துர்க்கையே இருக்கும் எங்குமே. அது காரணம் தமிழகத்தில் வடக்கேருந்து நமக்கு எதிரி வந்தாகணும். நாலு பக்கம் மூணு பக்கம் கடல் இருக்கு, நமக்கு எதிரி வரமாட்டான். அந்த வடக்கேருந்து நமக்கு எதிரி வருவாங்கிறதுனால அவனுக்காக காவல் காப்பதற்காக வடவாயிற் செல்வியாக அம்பி எங்கள் ஆவாகனம் பண்ணி வைக்கிறாங்க. அது சிறப்பாக காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மதில் முழுக்கமும் காவல் பண்ணுறவ கன்னி ஆகிய துர்க்கை. அம்பாளுக்கு கௌரி என்று பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அம்பாள் அம்பாளுடைய நிறம் என்ன? அம்பாள் கருப்பு. வரி நிறுத்த சென்றவள் பாடுறார்ல சாமி, பைங்கு வளைக்கார் முரளால் செங்கம்பள பைம்போதால்னு. அந்த பார்க்கும்போது ஒரு பக்கம் சாமி சிவப்பாக இருக்கார், ஒரு பக்கம் கருப்பாக இருக்கார் அம்பாள் கார். அம்பாவளும் சாமி ஒரு முறை கைலாசத்தில் இந்த திருநந்தவனத்தில் எழுந்துள்ளிருந்துருக்கிறாங்க. இப்போ சாமி அம்பாளை பார்த்து காளின்னு கூப்பிட்டாரான். உடனே அம்பாள் கோவம் வந்துருச்சு, நான் கருப்பாக இருக்கிறதுனால தான் என்ன காளின்னு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன் கூப்பிடக்கூடாதா உடனே அப்படின்னு இருக்கார். இல்லை இருந்தாலும் நீங்கள் சிவப்பாக இருக்கீங்க, நான் மட்டும் கருப்பாக இருக்கேன், நீ வர காளின்னு வரேன் டீஸ் பண்ணுறீங்கன்றிருக்கா அம்பாள். சரி உனக்கு இப்போ என்ன இந்த நிறம் மாறணுமா அப்படின்னாரு. ஆமாம், நீ உடனே காஞ்சிபுரத்துக்கு சென்று நீ வழிபாடு செய், என் நம்ம வழிபாடு செஞ்சுன்னா அங்கே உனக்கு நான் உன்னுடைய நிறத்தை மாற்றி தரேன்னு சாமி சொன்னார். இப்போ எதற்காக இது நீங்கள் காலையில் அழைக்கலன்னா இது பிரச்சனை வந்துடுது, ஏன் அழைச்சிங்கன்னா அதோடைய விஷயம் உனக்கு பின்னாடி புரியும்னு சாமி சொல்லி அனுப்பிட்டார். அம்பாள் வந்து தன்னுடைய பேரில் லிங்கம் அமைத்து வழிபாடு பண்ணாங்க. அப்போது அவங்களுடைய சாமி தோன்றி அவருடைய அந்த கருப்பு நிறத்தை நீக்கி கௌர நிறத்தை கொடுத்தான். கௌரம்னா பொன் நிறம், அதனால் அவளுக்கு பேர் கௌரின்னு பேர் அம்பாளுக்கு. கௌர நிறத்துடையவள் கௌரி என்பதனால கௌரம்னா பொன் நிறம். அடுத்து பார்க்குறோம் அந்த காளி அந்த கருப்பு நீங்கிச்சில் அம்பாளில் உடம்புலேருந்து அந்த கருப்பு காளியாச்சு. அந்த காளிக்கு என்ன பதவி கொடுத்தார் சாமின்னா, அந்த காஞ்சிபுரத்தை காவல் காக்கிற பதவி உனக்கு அப்படின்னு. அந்த காளியாகி கன்னினாலே காவல் பார்க்கக்கூடிய பகுதி காஞ்சிபுரம். அதனால் காஞ்சிபுரத்துக்கு பேர் கன்னிபுரம்னு ஒரு பேர் இருக்குது. கன்னிபுரம் அவளாலே பாதுகாக்கக்கூடிய மதில் உடையதுனால தான் கன்னி மதில் என்று சாமி சொல்கிறார். விளக்கம் போகிறதுங்களா? கன்னி மதில் மணிமாட காஞ்சி மாநகர் அணைந்தார். காஞ்சிபுரத்துக்கு வந்தார். தேன் நிலவு பொழில் திரு கச்சி காம கோட்டத்தில் ஊனில் வளர் உயிர்க்கு எல்லாம் ஒழியாத கருணையினால். நல்லா கவனிங்க, சேக்கரார் சாமி என்ன வார்த்தை போறாரு பாருங்க. உடம்பு வளருமா உயிர் வளருமா? உடம்பு தான் வளருது, இதுதான் அன்னமய கோஷம்னு பேர். ஆனால் உடம்ப சாமி ஏன் கொடுத்தார்? உயிரோட அனுபவப்பட்டு என்ன போகுது? பெற்று பெற்று வினை கழிந்து திருவடி அடைவது. திருவடி அடைவது என்பது என்ன தகுதி ஏற்படுது உயிருக்கு? சரி, அது என்ன எப்படி சொல்லலாம்? உயிருக்கு என்ன மாதிரியான அறிவு ஏற்படும் அப்போ? பசிஞானமோ பதிஞானம் எல்லாம் ரைட், எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. சிவபெருமானை போல வியாபக அறிவு வந்துடும் உயிருக்கு, வியாபகத்தன்மை அடையும். அது வளர்ச்சியா இல்லையா? உயிருக்கு வளர்ச்சி. அந்த வளர்ச்சி எங்கிருந்து உயிர் பெறுகிறது? எங்கே இருந்து கொண்டு போயிடும், பெற ஆரம்பிக்குது. தூள தேகமாகிய இந்த உடம்புல இருந்து கொண்டு தான் உயிர் படிநிலையிலே வளர்ந்து 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 இந்த உடம்பு நெங்கி முத்தி அடைகிறது. அது சொல்றாங்க பாருங்க, ஊனில் வளர் உயிர் அப்படின்னா இல்லையா? ஊனில் வளர் உயிர்க்கு எல்லாம் ஒழியாத கருணையினால். ஐயா, உன் வளரும் உயிர்னு சொன்னால் உடம்புல வளரக்கூடியதுன்னு, ஆனால் உயிருக்குத்தான் வளர்ச்சி. எதை சேர்க்கிற சமயம் எடுத்துறாரு. உயிர் ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போது அனுபவத்தினாலே வளர்ச்சி தானே இது? அறிவு விளக்கம் பெறுகிறது வளர்ச்சி தானே?
ஆமாம், இந்த உடம்புல நம்ம வளர்ச்சி அடைகிறோமா இல்லையா, அறிவுலா வியாபகத்தை படுறோம் இல்லையா. அவர் சொல்லுகிறார், ஊனில் வளர உயிர்க்கு எல்லாம் ஒழியாத கருணையினால் ஆன திரு அறம் புறக்கும் அம்மை திருக்கோயிலின் முன்பு. காஞ்சிபுரம் பொண்ணு முதல்ல யாரை வணங்குறாரு, அம்பாளை தான் வணங்குறாரு. ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய கணக்குகள்லாம் பார்க்கறது, எடுத்து சாமிகிட்ட கொடுக்குறவங்க தான் பேதித்து நம்ம வளர்த்தெடுத்த பை வலை நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம், முதல்ல உடனே முதல்ல காமகோட்டத்தை தான் கும்பிட்றாரு சாமி. அதனால் எங்கள் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா சாமி ஒருவர் ஆடிக்கிட்டு அம்பாளை பார்த்தீங்கன்னா உருன்ற கபடியே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சாம சுந்தரி வர்றதை பாருங்களேன். எதுக்கு நீங்கள் எதுக்காக இப்போ என்ன தகுதி இருக்கீங்க வந்திருக்கு நீ போன்னு கேட்குறது போலே இருக்கும். இப்போ பார்த்தா நடராஜா பார்த்தீங்கன்னா அவரே ஆனந்த தாண்டாமல் சிரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு வருவார். இவர் சகாம சுந்தருடைய முகத்தை பாருங்களேன், அப்படியே ஒரு ரன்னுடைய இருக்காப்லையே இருக்கும். அது என்ன சொல்லுகிறது, என்ன தகுதி நீ வைத்திருந்தா இந்த ஆறு மாதத்தில், இந்த ஆறு மாதத்தில் போன மார்கழி திருவாதிரைக்கு வந்தேன், இப்போ திரும்பி ஆனந்த திருமந்திரத்து வந்திருக்கேன், இந்த ஆறு மாதத்தில் நீ என்ன வளர்த்து கொண்டாய் உன்னை? போன மாதம் போன ஆறு மா போன தரிசனத்தில் தரிசனம் கொடுத்தோம்ல நாங்கள், இப்போ என்ன ஆறு மாதத்தில் நீ என்ன உன்னை டெவலப் பண்ணிகிட்டு இருக்க, திரும்பி வந்திருக்கேன் என்பது போலவே இருக்கும். ஏன்னா அவங்க தான் நமக்கு, அவங்க தாய்க்கு இருக்கிற கோபம் தந்தையோட கோபத்தோடு சமாளிக்கலாம், தாயோட கோபம் தான் நமக்கு ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். தாய் எப்பவும் கோபப்பட மாட்டா, கோபப்பட்டா தாங்காது, சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்பது போல். ஏன்னா அவத்தான் நமக்கு உபகாரம் பண்ணுறவன், சாமி ரொம்ப கருணையுடையவர். அந்த கருணை நமக்கு உரியதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது தாய் அம்பாள். பாலுன் குழவி பசுங்கடர் பொறாது என தோ நோயுன் மருந்து தாய் உண்டாங்கு அப்படிங்கிறத அம்பாள் வளர்த்திருக்கிறான். கருணையுடையவள் உலகத்து உயிரெல்லாம் பேணுகின்றாள். ஊனில் வளர் உயிர்க்கெல்லாம் ஒழியாத கருணையினால் ஆனதிரு அறம்புறக்கும் அம்மை திரு காமக்கோட்டம்னர். அம்பாள் அப்படிப்பட்ட அம்பாள் எழுந்திருக்கக்கூடிய கச்சி திரு காமக்கோட்டம் காமாட்சி அம்மா சன்னதி அதை சொல்லுகின்றார். அதை இப்போ என்னென்னமோ ஆக்கிய சைவ சித்தாந்தத்தினுடைய ஆலயம் அது. சைவ சித்தாந்தம் எப்படி நடராஜாவுடைய ஆலயம் அப்படி சைவ சித்தாந்தம் கூறியதோ அதே போல் சைவ சமயத்துடைய சித்தாந்தத்தினுடைய ஆலயம் அதுதான் அம்பாளுடைய அந்த இது. அங்கே இருக்கக்கூடிய அந்த அங்கே என்ன அம்பாள் எங்கே இருக்கான்னா பிளத்து வாரத்தில் தான் எழுந்தள்ளி இருக்கான். பிளம் அங்கே ஒரு நாகப்பிளம் இருக்குது, இந்த பிளத்துக்குள்ளே தான் அம்பாள் எழுந்தல் இருக்கிறான். அது இன்றைக்கி என்னென்னவோ சாக்த சமயத்துடைய தலையமை இடம் மாதிரி ஆகிடுச்சு. ஆமாம் அப்படி ஆகிப்போச்சு. அது இன்னைக்கு தேனிலவு பொழில் கச்சி திருக்காமக் கோட்டத்தில் பூனில் வளர் உயிர்க்கு எல்லாம் ஒழியாத கருணையினால் ஆன திரு அறம் புறக்கும். சாமி இந்த இரண்டு நாளில் நெல் கொடுத்தார், அதை வைத்துக்கொண்டு 36 அறங்களை அம்பாள் அங்கே வளர்த்து கொண்டிருக்கிறாருன்னு பார்க்குறோம். கோயிலின் முன்வானில் வளர் திருவாயில் வணங்கினார் பண் தொண்டரு. 32 அறங்கள், 32 அறங்கள் என்ன இதுதான், அநாத ஆசிரமம் வைக்கிறது, வறியவருக்கு உணவிடுவது, தலைக்கு தேய்க்கிறது, எண்ணெய் கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு கர்ப்பஸ்திரீகளுக்கு மருத்துவமனம் கொடுக்கறது, முடி வெட்டிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறது, இப்படி எல்லாமே தான். படிக்காத பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, தந்தை இழந்தவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறது, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, அன்னசாலை வைக்கிறது, சத்திரம் கட்டுறது, தீர்த்த யாத்திரைக்கு உதவி பண்ணுறது, கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பொண்ணு கல்யாணம் பெரிய பிள்ளையாருக்கு தண்ணியை கல்யாணம் பண்ணி வசதி இல்லைனா கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பிரம்மச்சாரிக்கு வேத பாடசாலை பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது, ஆவுறிஞ்சு நடுதறி, ஆவுறிஞ்சு நடுதறி வைப்பது, இப்படியாக 32 அறங்கள் சொல்லப்படுகிறது. ஆடு மாடெல்லாம் ரோட்டில் போகும்போது உடம்பு அப்படி தேய்ச்சிக்கும் தினவை தீர்த்து கொள்வதற்காக. பார்த்துருக்கீங்களா ஆடு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், மாடு கூட பெரும்பாலும் அது பார்க்க முடியாது. மாடு என்ன பண்ணணும்னா வைக்கே போரில் தேய்க்கும், பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டோம் நேராக வைக்கே போரில் தேய்ச்சிக்கிட்டு தான் தண்ணி குடிக்க போடும் மாடு. ஆடு என்ன பண்ணணும், அந்த காம்போ எங்கேயாவது மது இருந்ததுன்னா மதுவில் உடம்பை தேய்ச்சிக்கிட்டே போகும். அது அவருடைய உடலில் உள்ள தினவு நம்ம கை மாதிரி இல்லை விரல் இல்லை தெரிஞ்சிக்க முடியாது, அதனால் அவை அப்படி தேய்த்து கொள்ளுங்கள். அதற்கு வந்து தூண் நட்டு வைக்கணும், அது ஒரு அறம்னு சொல்லுகிறது. ஆ உறிஞ்சு நடுதறின்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி கர்ப்பஸ்திரி இறந்து போயிட்டான்னா அவள் நினைவாக சுமை தாங்கி கல் வைப்பாங்க. சுமை தாங்கின்னு இப்ப எங்க மயிலாடுதுறையிலிருந்து தருமபுரம் போற வழியில சுமை தாங்கின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. சுமை தாங்கின்னா ஒரு நம்ம ஹைட்டுக்கு ஒரு கல் வச்சிருப்பாங்க, சுமை தூக்கிட்டு போறாங்க இல்லையா டிராவல் பண்ணும்போது, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னா தனியாக வழியாக போகும்போது சுமையை கீழே இறக்கி வச்சுட்டு திரும்பி தூக்கிக்க ஆள் இருக்காது இல்லையா, அதனால் அந்த கல்லில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, திரும்பி போகும்போது அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கிறது வசதியாக இருக்கும். அதை சுமை தாங்கி ஐயா அடியன் பொன்னமராவதி போகிறேன்ல,
புதுக்கோட்டையிலேருந்து பொன்னம தான் போயிரு. புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமராதி போகிற வழியில் நிறைய சமுதாயங்கர்களை பார்க்க முடியும், நிறைய பார்க்கும். இல்லை பழைய காலத்தில் வச்சது அப்படி இருக்கு. இன்னும் அப்படி இருப்பது 36 அறங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் அம்பாள் புறக்கரா செய்கிறா. அம்மை திரு கோயிலின் முன் வானில் வளர் திருவாயில் வணங்கினார் வன் தொண்டர் தொழுது விழுந்து எழுந்து அருளால் துதித்து போய் தொல்லுலகம் முழுதும் அழித்து அழித்து ஆக்கும் முதல்வர் திரு ஏகம்பம். சாமி எப்படி சொல்றார், அம்பாள் உலகத்தெல்லாம் உண்டா, சாமி உண்டாக்கி கொடுத்த உலகத்தை காக்கிறவ அம்பாள், அவளை முதல்ல வணங்கியாச்சு. அது சாமி வணங்க வர்றார். சாமி என்ன பண்றார், தொல்லுலகம் முழுவதும் அழித்து அழித்து ஆக்கும் முதல்வர்னர். இதுதான் சங்காரகர்த்தாவாகிய முதல் அப்படின்னு நடத்தும். சங்கையான போதும் சொல்லக்கூடிய தோற்றிய திதிய ஒடுங்கி மலத்துவலதான் அந்தமாதி அன்மானார் புலவர். இதுதான் அழித்து அழித்து ஆக்கும் முதல்வர் திரு ஏகம்பம். பழுதில் அடியார் முன்பு புக புக்கு பணிகின்றார். இதான் நம்ம பரமாச்சாரர்கள்ட்ட கற்றுக்க வேண்டியது. நம்ம சிவாலயத்துக்குள்ள நுழையிறோம்னா இன்னும் எல்லாம் கூட்டம் நின்று போட்டுருக்காங்க, வழி இருக்காங்கன்னா தெரியும், நாங்களாம் ரெகுலராக வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க சாமி பார்க்குறது மட்டும் கூட முடியாது, அடித்து நின்றுட்டுருக்கீங்க, நான் வந்து என்ன சாமி உண்டிங்களா போங்களேன் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. அவங்க பெருமாநாட்டத்தை முன்னாடி வந்து விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கவங்களுக்கும் சாமிக்கு என்ன தொடர்பு இருக்குன்னே நமக்கு தெரியாது. அவங்கள போய் நம்ம இப்போ ஒரு ராஜாவை பார்க்க போகிறோம், நம்ம ராஜாவுக்கு பிடிச்சவங்க அங்கே இருப்பாங்க, அவங்க வேலைக்காரங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்கள போய் அவமானப்படுத்திவிட்டு ராஜாவை பார்க்க போனால் ராஜா சந்தோஷமாக நான் அருள் பண்ணுவாரா இல்லை நம்மளுக்கு மேலே கோபப்படுவாரா இல்லையா? அப்போ சாமிக்கு விருப்பமானவங்கள போய் நம்ம கஷ்டப்படுத்தி விட்டு அவங்கள மனதை நோக அடித்து விட்டு அவங்கள இகழ்ந்து பேசி விட்டு நம்ம போய் சாமிக்கிட்ட நின்னோம்னா சாமி என்ன பண்ணுவார் அப்போ இல்லையா? அது போல் சொல்லுகிறார். இங்கே என்ன பண்ணுறாங்க, பழுதில் அடியார் முன்பு புக புக்கு பணிகின்றார். அடியார்கள் முன்னாடி போவ அவங்கள முன்னாடி விட்டுட்டு தான் சுந்தரமூர் சாமி பின்னாடி போகிறாருங்கிறார். ஏன்னா அவங்களுக்கு தான் முன்னிரிமை, அவங்க பின்னாடி தான் நான் போகணும். அதுதான் அப்புறம் சாமி சொன்னாங்க, போதோடு நீர் சுமந்து புகுவார் இப்போ அவரதும் புகுவேன்னார். எங்கேருந்து வந்தார் அவர், கைலாசத்துலேருந்து வரார். அப்போ அவருக்கு என்ன தகுதி இல்லை உள்ளே போகிறதுக்கு? சாமி வந்து நேராக சொல்கிறார், உங்கள் நாவினுக்கரசனே அப்படி அழைக்கிறார். இவ்வாவியில் மூழ்கி பழுதில் சீர் திருவையாற்றில் கான் என பணித்தார். அங்கே வேற்றாகி விண்ணாகி இன்றாய் போற்றி என்று பாடிக்கொண்டே மூழ்கினார் சாமி, பாடிக்கொண்டே எழுந்தார் திருவையாற்றில். அப்பேற்பட்ட சாமிக்கு என்னங்க தகுதி இல்லை, அவர் பயப்படுறார். களவுபடாதோர் காலம் காண்பான் கடைக்கண் நிற்கின்றேன், வாசலில் காத்து நிற்கிறார் அப்பர் சாமி. திருவையாறு கோயில் உள்ள நுழையலாமா போகலாமா அப்படின்னு பயந்து கூட நிற்கிறார் அப்பர் சாமி. எப்போ நல்ல நேரம் நமக்கு வரணும், பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு எண்ணிக்கொண்டு களவுபடாததோர் காலம் காண்பான் கடைக்கண் நிற்கின்றேன், வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். அளவுபடாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போதுன்னு அப்போ சொல்லுகிறார். அதுமாதிரி போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவார் அப்படின்னு அவங்க பின்னாடி தான் போகணுன்னு காட்டிருக்கு. அதில் அந்த ஆச்சாரியர்களே அப்படி செய்திருக்கிறார்கள் என்னும் பொழுது நாம முன்னாடி போனால் சாமி சாமி தரிசனம் கிடைக்கலன்னா என்ன, பின்னாடி இருந்து பார்த்து போக வேண்டியதான், பொறையாக போக வேண்டியதான், ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்கள போய் நிந்திச்சுட்டு சாமிக்கு முன்னாடியே போய் அடியார்களை திட்டிவிட்டு சாமிக்கு முன்னாடி யார்களை விட்டுக்கிட்டு பக்குவம் இல்லாமல் நடந்து கொண்டோமானால் சாமி நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டார். அதனால் சொல்லுகின்றார், புக்கு புகப்புக்கு பணிகின்றார் இழுத ஏன் திரு முன்பே என் முழுவேன் என்றிறஞ்சி. உலகத்தில் எல்லா நகரத்திலையும் பெருமையுடைய நகரம் காசி. காசிக்கு ஒரு வீசம் அதிகம் காஞ்சியும்பாங்க, காசியை விட ஒரு ஒரு பங்கு அதிகமாக ஒரு அதுக்கு. காசி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு இன்ச்சு அதிகம் அதுக்குன்னாங்க, காசியை விட ஒரு இன்ச்சு கூட, அதுதான் கா சிக்கு நடப்பில் ஒரு இன்ச்சு இருக்கு அதில், அது கா இஞ்சி அப்படிங்கிறாங்க. அது காசி அப்படின்னு நயம் சொல்லுகிறார்கள், காசிக்கு ஒரு வீசம் அதிகம் காஞ்சி என்று சொல்கிறார்கள். சாமி எல்லா முனிவ தேவர்களும் காசி காஞ்சி காஞ்சியில் வந்து தான் வழிபாடு, அம்பாலே காஞ்சியில் வந்து தான் பூஜை பண்ணுறார். சாமி வந்து ஆகமத்தில் பூஜை பண்ணணும், சாமி நீர் மொழிந்த ஆகமத்தில் பூஜை செய்ய நமக்கு மனம் வேங்குகின்றனர். உலகத்தில் நமக்கு மிக விருப்பமாக இருக்கக்கூடிய நகரம் காசி, காசியை விட ரொம்ப விருப்பமான நகரம் நமக்கு காஞ்சி, அங்கே சென்று நீ பூசிப்பாயாகுன்னார் சாமி. அப்பேற்பட்ட நகரம் இந்த சாமி பிரத்யட்சமாக எழுந்திருக்கிறார். உருமாவின் தனிமூலம் அப்படின்னார்,
மாமரத்தடியில் சாமி எழுந்திருக்கிற அந்த இடத்துல அந்த மா அந்த மாமரமே மறை வேதத்தினுடைய வடிவமாக அதில் இருக்கக்கூடிய பழங்களாக உபனிஷத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களாக உபனிஷத்தாக இருக்கக்கூடிய வேத வடிவமான மாமரத்தின் அடியில் சுவாமி தனி மூலமாக சுயம்பு மூர்த்தியாக எழுந்திருக்கிறார். அந்த மூர்த்தியை வழிபாடு பண்ணுவதற்கு அம்பாலே வந்திருக்கிறார். அந்த காஞ்சிபுரம் முழுக்க சிவாலயம் தான், 108 சிவாலயம் இருக்குது. அது அப்பர் சாமி எல்லா கோயிலையும் பாடிட்டே வர்றார் வரிசையாக, எல்லா ஊருக்கும் தனித்தனியாக சிவாலயம் சொல்லிட்டே வந்தார். காஞ்சிபுரம் வந்து இல்லையா கச்சி பலதலையும்ன்ட்டார் உடனே, ஏன்னா அவ்வளோ கோயில் இருக்குது, என்ன பண்ணுறது இப்போ ஒரு கோயிலுக்கு ஒரு பதிவு பண்ணாலும் அதே 1000 பதிவு வந்துருப்போம் இல்லையா. கச்சி பலதலையும் கைலாயநாதனையே காணலாம் என்றார் அப்பர் சாமி. அப்பேற்பட்ட காஞ்சிபுரம் அந்த காஞ்சிக்கு முழுக்க காஞ்சித்தில் உள்ள அத்தனை சிவாலயத்துக்கும் புராணம் இருக்குது. காஞ்சி புராணம்னு திருவாவூரராஜனத்தினுடைய கண்ணசாமி அவங்க சிவஞான சுவாமிகள் அவங்க பாடியிருக்கிறாங்க. நல்ல புராணம், எல்லாரும் படிக்க வேண்டிய புராணம், அது நிறைய செய்திகள் தெரிந்து கொள்ளலாம் படிச்சிங்கன்னா. அந்த காஞ்சி புராணம் இருக்கிறது. அந்த காஞ்சிபுரத்துக்கு போகிறார் சுவாமி. பெருமான் நேரடியாக வந்து எழுந்தருளி அம்பாளுடைய நித்திய பூசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால என்னுடைய இழித்தன்மை பெருமானே உனக்கு முன்னாடி நான் என்ன பேச முடியும்னு தான் நினைத்து கொண்டு போகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. எழுதகேன் திருமுன்பேகன் மொழிவேன் அப்படின்னா, உனக்கு முன்னாடி நான் என்ன பேச முடியும் பெருமானே என்று அவர் சொல்கிறார். எழுதையேன்னு தன்னை எழுதைனா ரொம்ப கேவலம்னு அர்த்தங்க. எழுதைனா கேவலமானதுலேயே கேவலமான ஒரு தன்மைன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற தன்மை எனக்கு இருக்குனார் அப்புறம் தான் சொல்கிறார் எழுதை. ஆமாம் கழுதையோட போசா எழுதை வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் சாமி தன்னை எழுதையேன்னு சொல்லுகிறார். எழுதையேன் திருமுன்பு என் மொழிவேன் என்று இறைஞ்சி சொல்லுகிறார். விண்ணப்பம் பண்ணுறாரு சாமிகிட்ட. விண்ணாழ்வார் அமுது உண்ண மிக்க பெருவிடம் உண்ட கண்ணாளா அழைக்கிறார் சாமி. எப்படி கொஞ்சிறார் பாருங்க. கண்ணாளா கச்சி ஏகம்பனே கடையானேன் எண்ணாத பொழை பொறுத்து இங்கு யான் காண எழில் பவள வண்ணா கண்ணளித்து அருளாய் என்று பண்ண சாமிகிட்ட அவர் கண்ணு கொடுன்னு கேட்கறத ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியா இந்நாழ்வார் அமுது உண்ண மிக்கவர் விடமுண்ட கண்ணாளான கண்ணாளன் அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து வைரமுத்து பயன்படுத்தியிருக்கார். கண்ணாளனே உனது எனது கண்ணை நேற்றோடு காணவில்லைன்னு பாடுறான். அந்த வார்த்தைக்கு ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கார். அந்த வார்த்தை ஒரு தலைவி ஒரு தலைவனை பார்த்து கொஞ்சி குழாவி கூப்பிடணும். அதுக்கு உயர்ந்ததாக நம்ம வைத்திருக்கக்கூடிய வார்த்தை மாமா அத்தான் சொல்லாமா. அதை விட தாண்டி ஒரு வார்த்தை இருக்குன்னா என் கண் போன்றவன் என் ஆள் என் ஆளன், அதனால் கண் ஆளன் அப்படிங்கிற வார்த்தையை நான் போட்டேன் அப்படின்னு அவர் போயிருக்கு. அதுக்கு முன்னாடியே பரமாச்சாரியர்கள் சாமி எப்படி கண்ணாளன்னு சரி அது தலைவன் தலைவியாக பயன்படுத்துறாரு. கண்ணாளன்கிற வார்த்தையை அவங்க கொஞ்சுறாங்க சாமியோட கொஞ்சுறாங்க. ஆமாம் அதே போல் இதே வார்த்தையை ஞானசம்பந்தர் பயன்படுத்துறாரு. அங்கேயே திரு புள்ளிருக்குவேலர் தேவாரத்தில் வேதித்தார் உரம் ஒன்றும் எந்தவிய சாதித்தார் புறம் சாதித்தார் கண்ணாளன் சாரமிடம் அப்படின்னு பொதித்த சடா என்பான் புள்ளிருக்க வேலூர் என்ன பதிகத்தில் அங்கேயே சொல்கிறார். கண்ணாளன் சாரும்படம்னு ஞானசம்பந்தரும் சுவாமியை கண்ணாளன்னு துதிக்கிறார். இங்கேயும் சுந்தரமூர்த்தி சுவாமியும் சிவபெருமான கண்ணாளன்னு துதிக்கிறார். கண்ணாளன்னா புருஷான்னு அர்த்தங்க அவ்வளோதான். இதுக்கு மேலே வதில் வழி கிடையாது. நமக்கு புருஷன் சுவாமி தானே, எல்லா உயிர்களுக்கும் தலைவன் யார் சாமி? எத்த மலான நிரம்பி நிரம்ப அழகி அழகர் அத்த அப்படின்னு பாடுறாரு அப்படின்னு பாடுற அன்னப்பத்தில் பாடுறார் சொல்லுகிறார். அப்படி என்னாழ்வார் அமுது உண்ணமிக்க வருவிடம் உண்ட கண்ணாளா கச்சி ஏகம்பனே கடையானேன் எல்லாரவிடை கடையாகிவிட்டேன் சுவாமி, உன்னுடைய அருள் பெறுவதற்கு தகுதி இல்லாதவனாக நான் இருக்கின்றேன். ரொம்ப வரும் மனம் வருந்துறார். கூட இருந்து அடியார்களெல்லாம் இருக்காங்க. இவரை பரமாச்சாரியார்னு என்ன அத்தனை பேரும் கூட இருக்காங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி தான் சுவாமின்னு எண்ணிக்கொண்டு அத்தனை பேர் கூட இருக்கிறாங்க. அவருக்கு கண்ணு தெரியலன்னா கூட இருந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க இல்லையா? அவருடைய பரமாச்சாரியுடைய தன்மைக்கு ஒரு கேள்வி வருது இப்போ, வருதா இல்லையா? அது எப்படி இருக்கும் அந்த நிலை? இப்போ அந்த தீர்த்தம் யாரால் தீர்க்க முடியும்? பெருமான்ட்ட அப்படி உருகி உருகி பிரார்த்தனை பண்ணுகிறார். அப்போ எண்ணாத பிழை பொறுத்து இங்கு யான் காண, நான் தப்பண்ணேன் எந்த தப்பாக இருந்தால் என்ன உனக்கு இப்போ தண்ணி பொறுத்து கொள்ளக்கூடாதா? உன்னால் முடியாது என்ன இருக்குது? இதுக்கு ஒரு தண்டனையா? இதுக்கு ஒரு பிரச்சனையா? இதை நீ பொறுத்து கொள்ளக்கூடாதா? உனக்கு இருக்கக்கூடிய கருணையில் அளவில்லாத கருணையில் ஒரு பகுதி அமல செலுத்தினா கூட போதுமே அப்படிங்கிறார். என்னாத பிழைபுறத்து இங்கு யான் காண எழில் பவளவண்ணா எழிலாகிய அழகாக பவளநிறத்துடைய பெருமானே கண்டளித்து அருளாய் என வேழுந்து வணங்கினார் அப்படின்னார். உடனே சாமி பார்த்தார், இதுக்கு மேலே இவரை நம்ம அனுப்பக்கூடாது அப்படி என்ன பண்ணார். பங்கைய செங்கை தளிரால் பனிமலர் கொண்டு அரிச்சித்து
செங்கையல் கண்மலை வள்ளி பணிந்த சேவடி நினைந்து பொங்கியான் பொடு பரவி போற்றி ஆரூரருக்கு மங்கை தழுவ குழைந்தார் மறைந்த இடக்கண் கொடுத்தார். இப்போ இடது கண்ணை மட்டும் தெரிகிறது உடனே கேட்ட மாத்திரத்துலேன்னு சொல்கிறார். அங்கே கூட அம்பாலை சொல்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் அம்பாலை சொல்லித்தான் அருள் பண்ணுகிறார் சேக்கரார் சாமி கடல் பண்ணுங்க இல்லையா. ஏன் அங்கே அவர் ரொம்ப குழைந்திருக்கார் சாமி, ஏன்னா அம்பாளுடைய அணைப்பில் இருக்கார் அங்கே அவர் இல்லையா. அம்பால் எப்பொழுது அணைத்து கொண்டே இருக்கிறாங்க. அம்பாளுடைய இவர் மூலமூர்த்தி, இவர் சுயமூர்த்தியாக இருக்கார். அம்பாள் ஓடி வந்து கத்தி பிடிச்சாங்க இல்லையா உடனே அம்பாளுடைய எல்லாத்துக்கும் குழையாச, அம்பாளுடைய ஸ்தனம் பட்ட உடனே குழஞ்சி அது உள்ளே வாங்கிடுச்சான் அந்த பகுதி. அவன் கட்டி பிடிச்சதுனால அந்த வலை தழும்பு அதில் பதிஞ்சிருக்குன்னு அதை பார்க்கறதுக்காக நீ விருப்பப்பட்டிருப்பா, அதனால் அந்த கண்ணை கொடுத்தா ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கார். அதனால் அந்த வலைத்தழும்பு கோலமும் முளைச்சு வட்டு கோலமும் காண்பதற்காகத்தான் அந்த கண்ணு கிடைத்தது என்பதை இங்கே சேகரன் சாமியாக பதிவு பண்ணுவார் பின்னாடி பார்ப்போம். அப்போ பங்கைய செங்கை தளிரால் பனிமலர் கொண்டு அரிச்சித்து செங்கையற்கண் மலைவள்ளி பணிந்த சேவடி, அப்படி தாமரை போன்ற பூக்களா கையால் தாமரை பூக்களால் அரிச்சித்த அம்பாளால் அர்ச்சிக்கப்பட்ட சுவாமியுடைய திருவடியை நினைந்து பொங்கி அன்போடு பரவி போற்றி, இதெல்லாம் போற்றி ஆறு இருக்குன்னு இருந்திருக்கணுமா இருக்கு அப்படி வச்சோம் போற்றி போற்றி ஆறு தான் ஏன் இல்லை இல்லையா இருக்கு இல்லை அங்கையா இங்கே தப்பு இருக்கு இங்கே போற்றின்னு இருக்கு அதான் தப்பாக இருக்கு பாட்டு மட்டும் போற்றி என்ன கரெக்ட் போற்றிய ஆரூரருக்கு மங்கை தழுவ குழைந்தார் மறைந்த இடக்கண் கொடுத்தார். அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, அம்பாள் இடபாகத்தில் தான் இருக்கா எல்லார் உடம்புலையும், அதில் அம்பாளுடைய அருட்கூறு மிகவும் வெளிப்பட்டு தோன்றக்கூடிய அந்த சன்னதியில் அவருக்கு இடது பாகத்தில் கண்ணு கிடைத்ததுன்னு நினைவு சொல்கிறார்கள். பொருத்தமான கருத்து தான், ஒன்றும் தப்பான கருத்து இல்லை இல்லை. ஏன் இட வழக்கணுக்கு தெரிஞ்சிருக்கலாமே அங்கே இடக்கணு தானே தெரிஞ்சது. உடனே சுந்தரமே சார் எப்படி சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும், சுவாமி எனக்கு அருள் பண்ணிவிட்டா இது பெருமானே என்னிட்ட பேச மாட்டேன்னு நினச்சேனே என்னையும் பேசிட்டு என்கிட்ட அருள் பண்ணியிருக்கேன் ஒரு கண்ணாத கொடுத்தியே அப்படின்னு நினைக்கிறார்.